ஜயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க எல்லாரையும் சோகா சொன்ன நிகழ்ச்சியில வந்து மீட் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான டாபிக் கொண்டு வந்திருக்கேன். பொதுவா நான்வெஜ் லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரியாணிக்கு ஏன் பிரியாணின்னு பேர் வந்துச்சு, இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில. வாங்க பாக்கலாம். நிறைய பேர் அதை பிரியமா வாங்கி சாப்பிடனால அது பிரியாணின் பேர் வந்திருக்கு நினைக்கிறேன். பிரியாணின்றதால அவர் வேலை அவரு ரெடி பண்ணார்ல, அவர் பேரா கூட இருந்திருக்கலாம் பிரியாணின்னு சொல்றது. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணதுனால அது பிரியாணின்னு பேர் வந்துச்சு. பிரியமான சாப்பாடுன்றதுனால பிரியாணின்னு பேர் வந்துச்சு. பிரியாணிக்கு வந்துங்க ஃப்ரீயாக சாப்பிட்றதுனால எல்லாரும் பிரியாணி பிரியாணின்னு சொல்கிறாங்கண்ணா. பிரியாணின்னா எல்லா பிரியாணியுமே பிடிக்கும். மட்டனு சிக்கனு இப்போதான் ஆம்பூர் பிரியாணி ஏதோ ஏதோ வருது எல்லாமே பிடிக்கும். ஆனால் அதுக்கு தான் பிரியாணின்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல வந்து சிந்தாமணி சிக்கனை சமைச்சவங்க சிந்தாமணி, அதே மாதிரி பிரியாணி சமைச்சவங்க பிரியாணின்னு வச்சுருப்பாங்க. சமைச்ச பொருளுக்கு ஒரு பேர் வைக்கணும், அதனால பிரியாணின்னு சொல்லிட்டாங்க சார். பிரியமாக இருக்கிறதுனால அதுக்கு பிரியாணின்னு பேர். பிரியமாக சாப்பிட்றோம். ரெண்டாவது பிராணிகளில் பறவை அது, அதனாலையும் பேர் வச்சுருக்கலாம். அது வச்சவங்களுக்கு தான் தெரியும். நான் சாப்பிட்றப்ப பிரியாணி வந்து நாட்டுக்கு ஒருத்தரும் ஒன்றுமே தெரியாது. அந்த காலம் இந்த மராட்டியர்கள் தான் இந்த காக்காவை பிடிச்சி போட்டு சாப்பாட்டில் போட்டு காக்காவை சமைச்சு ரெண்டையும் சேர்த்து போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு இதை காப்பி அடித்து இவனுங்க பிரியாணின்ட்டானுங்க. இந்த பிரியாணிக்கு ஏன் பிரியாணின்னு பேர் வந்துச்சு, இதோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நம்ம ஊர் மக்கள்கிட்ட கேட்டோம். நம்ம கேட்டது தான் கேட்டோம், அவங்க இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு கதையை சொன்னாங்க. ஆக்சுவல் இந்த பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் வைத்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரியன். இந்த பிரியன் அப்படின்றது ஒரு பெர்ஷியன் வேர்டு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருதுல வந்து இது பிரியாணின்னு சொல்லி ஒரு பேர் வச்சாங்க. இந்த பிரியன் அப்படின்னா என்னன்னு பார்த்தா இது வந்து ஃப்ரைடு, ஆஃப்டர் ஃப்ரைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல விதமான மசாலாக்களை வந்து சேர்த்து அந்த பாத்திரத்தில் வந்து வறுப்போம் இல்லைங்களா, அதை ஒரு காரணமாக கொண்டு தான் இந்த பிரியன் அப்படின்ற ஒரு வேர்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல் முதல்ல இந்த பிரியாணியை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அவங்களுடைய விருந்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போர் வீரர்களுக்கும் வந்து இந்த உணவை கொடுக்கணும், ஏன்னா வந்து போர் வீரர்களுக்கு வந்து ரொம்பவே ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடை கொடுத்தாதான் அவங்க வந்து போரில் வந்து சிறப்பாக வந்து போரிட முடியும், சண்டையிட முடியும் அப்படின்றதுக்காக இந்த பிரியாணியை வந்து போர் வீரர்களுக்கும் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுதாங்க இந்த பிரியாணியோடைய உண்மையான ஸ்டோரி.